வள்ளல் பாரி உண்மையில் யார் என்ற எனது விடியத்தின் பின்னூட்ட பகுதியில் இராவணன் ஆகிய நான் என்ற அடையாளத்தில் பதிவிடும் நேயர், ஐயா, தாங்கள் மல்லிகை துர்க்கையை குறிக்கும் என்று கூறியது மிகச்சிறந்த ஆய்வு. தாங்கள் கூறியபடியே மல்லிகை துர்க்கையே என்பதை குறித்த சக்கி வாசுதேவின் ஈஷாமட பாடலான கன்னடத்தில் பாடப்பட்ட பிண்டாரிகளின் சிவனான பரசுராமனின் சோஜுகாடா சூஜி மல்லிகே என்ற உலக அளவில் பிரபலப்படுத்தப்பட்ட பாடல் உள்ளது என்று கூறி அதன் இணைப்பையும் கொடுத்திருந்தார். அந்த இணைப்பை சொடுக்கி பார்த்து ஆய்வு செய்தபோது அந்த பாடல் உண்மையிலேயே உலகப்புகழ் பெற்றதாக ஆக்கப்பட்டுள்ளது தெரிந்தது. இந்திய மொழிகளில் அல்லாமல் ஸ்பானிஷ் மொழியிலும் கூட அந்த பாடல் தயாரிக்கப்பட்டிருந்தது. வேறு பல உலக மொழிகளிலும் அது தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாடலில் அப்படி என்னதான் உள்ளது? மகாதேவனே, உனது மண்டையை பலவகை மல்லிகை மலர்களோடு, தாமரை, வில்வம், துளசியோடும் அலங்கரித்து மகிழ்கிறேன். உன்னை நாடி வந்தோருக்கு அவர்களின் வீட்டை பற்றி என்ன கவலை? பாத்திரத்தை கழுவி சுத்தம் செய்து அதில் நெய் விட்டேன். உனக்கு ஆரஞ்சு பழங்களையும் கொண்டு வந்தேன். இவ்வளவுதான் இந்த பாடலின் திரண்ட பொருள். ஆனால் மல்லிகை பற்றித்தான் திரும்ப திரும்ப பாடி அதையே பாடிக்கொண்டிருப்பார். வேறு ஒரு மண்ணும் இந்த பாடலில் இல்லை. இது எப்படி உலகப்புகழ் பெற்றது? ஜக்கியை பாரத பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் வந்து பார்க்கின்றனர். இந்த யூத ரப்பி அமெரிக்காவிலேயே இவரை வியந்து புகழ்கிறான். போலி சாமியார்களை வளர்த்துவிட்டு அவர்களின் மூலமாக தங்களின் அழும்பு வேலைகளை செய்வது பிண்டாரிகளின் அஜெண்டா. இதனால்தான் ஜக்கி எனும் டம்மி பீசு ஒரு மகிமை பொருந்திய அருளாளனாக வளர்ந்துள்ளான். அதே போலத்தான் இந்த பாடலையும் செயற்கையாக உலகப்புகழ் பெற வைத்துள்ளனர். எதற்காக? இது பரசுராமனையும் துர்க்கையையும் குறிக்கும் பாடல் என்பதால்தான். அது மட்டுமல்ல, தமிழகத்தை நாங்கள் சாராயக்காடாக்கிவிட்டோம் பார்த்தீர்களா என்று கொக்கரிக்கத்தான். இந்த பாடலின் தமிழ் வடிவமும் உண்டு. அதை பாடும் இந்த பாடகர் எந்த நிறத்தில் உடை உடுத்தியுள்ளார் என்று பாருங்கள். இது தகுமா? சிவனை பாடுபவர் இப்படி கருப்பு சட்டை, கருப்பு பைஜாமா போட்டா பாடுவார்? இந்த குறைந்தபட்சம் இங்கிதம் கூடவா இவருக்கு இல்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் சரியாகத்தான் உடை உடுத்தியுள்ளார். ஏனென்றால் இது சிவனை பற்றிய பாடல் அல்ல, இது பரசுராமன் மற்றும் துர்க்கை பற்றிய பாடல்தான். பரசுராமன் யூதன் என்பதும் யூதனின் அடையாளம் கருப்பு என்பதும் நாம் அறிந்ததுதானே. அடுத்ததாக இவர் காட்டும் சிவலிங்கத்தை பாருங்கள். பொன்வேய்ந்த சிவலிங்கமல்லவா? பொன் என்றாலே அது பரசுராமனைத்தானே குறிக்கும். அனன்யா பட் என்ற பிராமண பெண்ணும் மஞ்சள் சுரிதார் அணிந்து இந்த பாடலை எவ்வளவு பவ்யமாக பாடுகிறார் பார்த்தீர்களா? இதே அம்மையார் இதே பாடலை கருப்பு பேண்ட், கருப்பு ஜிகினா சட்டை போட்டுக்கொண்டு கிளாமராக பாடுவதையும் காணுங்கள். இப்படியெல்லாம் உடையணிந்து இந்த ஆன்மீக பாடலை பாடலாமா? பாடலாம். ஏனென்றால் இந்த பாடல் பரசுராமன் துர்க்கை பற்றியதுதானே. ஊரை கெடுக்க வந்தவர்கள்தானே பரசுராமனும் துர்க்கையும். இந்த பாடலில் ஆரஞ்சு பழத்தை மகாதேவனுக்கு படையலிடுவதாக ஒரு வரியும் உள்ளது. கர்நாடகத்திலும் கூட கடவுளின் படையலில் மிக முக்கியமாக பங்கு பெறும் பழம் என்பது வாழைப்பழம்தானே. அதை சொல்லாமலும் மா, கொய்யா, பலா, சீதா போன்ற எண்ணற்ற வேறு பழங்களை சொல்லாமலும் ஆரஞ்சு பழத்தை படையலிடுவதாக மட்டும் இந்த பாடல் ஏன் சொல்கிறது? ஆரஞ்சு பழத்தில் 11 சுளைகள் இருப்பதால் அது இராவண இந்திரர்களை குறிக்கும் என்று நான் ஏற்கனவே நிறுவியுள்ளது நினைவுள்ளதா? அதனால்தான் அதை கமலா ஆரஞ்சு என்று மலத்தின் பெயரால் பிராமணர்கள் அழைக்கின்றனர் என்றேன் அல்லவா. கமலம் என்றால் தெற்கத்திய மலம் என்று பொருள் அல்லவா? அதாவது இராவண இந்திரர் வம்சாவளியான ஈரானியர்கள் தங்களின் கடவுளருக்கு பரசுராமனை குறிக்கும் பூண்டை படையிலிடுவது போன்றதுதான் இங்கே பரசுராமனுக்கு இராவண இந்திரர்களை குறிக்கும்படி கமலா ஆரஞ்சை படையலிடுவதும். அது மட்டுமல்ல, தவளையை விளக்கி அதில் நெய்யையும் காய்ச்சியுள்ளேன் என்ற ஒரு வரியும் உள்ளது. இந்த நெய் சகுனிகளின் பகைவரான கிருஷ்ணனை குறிக்கத்தான். ஆக இந்த பாடல்
மகாதேவன் என்ற பெயரில் பரசுராமனுக்கும் மல்லிகை என்ற பெயரில் துர்கைக்கும் எழுதப்பட்ட பாடல்தான். மேலும் சிவன் என்ற பெயரும் கூட இந்த பாடலில் எங்கும் வரவில்லை, வரவே இல்லை. மகாதேவா மட்டும்தான். ஆக அக்கி வாசுதேவ் எழுப்பியுள்ள இந்த சிலை சிவனுக்கானதல்ல, பரசுராமனுக்கானதுதான். பரசுராமன் தமிழரின் ஆசைவகத்தை அழித்தவன் என்பதும், அக்கி வாசுதேவ் யானைகளின் வழித்தடத்தை மறித்துத்தான் இந்த சிலையை நிர்மாணித்தான் என்பதும் ஒத்துப்போகிறதல்லவா? ஆசீவகத்தின் அடையாளம் யானைதானே. அடுத்ததாக இந்த பாடலின் பெயர் சோஜுகாடா சூஜு மல்லிகே. இதை தமிழாக்கம் செய்தவர்கள் சோஜுகாடா சூடும் மல்லிகையே என்று தமிழாக்கம் செய்துள்ளனர். ஆனால் சோஜுகாடா என்பதை இவர்கள் தமிழாக்கம் செய்யவில்லை. சோஜுகாடா என்பதை இணையத்தில் தேடினாலும் பொருள் கிடைக்கவில்லை. கன்னடம் தெரிந்தவர்களிடமும் கேட்டு பார்த்தேன், அவர்களுக்கும் பொருள் தெரியவில்லை. இந்த கன்னடரும் ஐ ஹாவ் ட்ரைட் மை பெஸ்ட் என்று கைபிரித்து விட்டார். அப்படியானால் இந்த சொல்லில் ஏதோ மர்மம் பொதிந்துள்ளது. கன்னடத்தில் காடா என்பது தமிழில் காடுதான். அப்படியானால் சோஜு என்றால் என்னவென்று தேடினேன். இது ஒரு கொரிய சொல். சோஜு என்பதில் ஜூ என்றால் மது, சோ என்றால் காய்ச்சிய என்று பொருள். அதாவது சோஜு என்றால் காய்ச்சிய மது என்று பொருள். காய்ச்சிய மது என்பது சாராயம்தான். ஜப்பானில் இது சோச்சு என்று சற்று வித்தியாசமாக அழைக்கப்படுகிறது. ஆக காடு என்ற தமிழ்ச்சொல்லையும் சோஜு என்ற கொரிய சொல்லையும் இணைத்து சாராயக்காடு என்று பொருள்படும்படி சோஜுகாடா என்ற புதிய சொல்லை உருவாக்கியவர்கள் பிராமணர்கள்தான். ஆக சோஜுகாடா என்றால் சாராயக்காடு என்றுதான் பொருள். நான் கொள்ளும் பொருள் தவறு என்று சொல்பவர்கள் அவர்கள் கொடுக்கும் மாற்று பொருளுக்கு சொல் மூலத்தோடு, மீண்டும் சொல்கிறேன், சொல் மூலத்தோடு ஆதாரம் கொடுக்க வேண்டும். வெறுமனே இதன் பொருள் இது என்று கப்சாவிடக்கூடாது. சரி, சாராயக்காடு என்ற மறைபொருள் கொண்ட யாருக்கும் புரியாத சோஜுகாடா என்ற புதிய சொல்லை ஏன் உருவாக்கினார்கள்? சாராயக்காடு என்றால் என்ன? இந்தியாவிலேயே அரசே சாராயம் விற்கும் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். சாராயத்தால் அதிகமாக சீரழியும் மாநிலமும் தமிழ்நாடுதான். ஆக சாராயக்காடு என்பது தமிழ்நாடுதான். தமிழக அரசின் டாஸ்மாக்கை தோற்றுவித்தவர் மலையாள எம்ஜிஆர். அதை தமிழகத்தின் ஏகபோக சாராய விற்பனை கூடமாக்கியவர் ஜெயலலிதா எனும் கன்னட யூத பிராமணர். தமிழக டாஸ்மாக் கடைகளிலும் சோச்சு இப்போது கிடைக்கிறது என்பதிலிருந்து சோஜுகாடா என்றால் சாராயக்காடாகிய தமிழ்நாடு என்று நான் கண்ட பொருள் மிகவும் சரியான பொருள்தானே? இதற்கு மிகவும் அதிர்ச்சி தரும் கூடுதல் ஆதாரமும் கொடுக்கிறேன். ஜப்பான் சோச்சு தமிழக எலைட் டாஸ்மாக்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2020. இது பற்றிய செய்தியை த ஹிந்து பத்திரிகை வெளியிட்ட தேதி பிப்ரவரி 24, 2020. சோஜுகாடா சூஜு மல்லிகே சாங் ரிலீஸ் டேட் என்று நான் இணையத்தில் தேடிய போது 2020 என்று தெளிவாக காண்பிக்கிறது இந்த பக்கம். அதாவது சோச்சு தமிழக எலைட் டாஸ்மாக்குகளில் அறிமுகமானதும் 2020, சோஜுகாடா சூஜு மல்லிகே என்ற இந்த பாடல் அறிமுகமானதும் 2020 தான். இந்த பொருத்தம் எதேச்சையானது அல்ல. சோச்சு தமிழக எலைட் டாஸ்மாக்குகளில் நுழைவதை அறிந்த பிண்டாரிகள் தமிழ்நாட்டை சாராயக்காடாக மாற்றிவிட்டோம் என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்த புதிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கருதி சோஜுகாடா என்ற புதிய சொல்லை உண்டாக்கினார்கள். அதனால்தான் இந்த சொல்லின் பொருள் கன்னடர்களுக்கே தெரியவில்லை. ஆக மகாதேவா சோஜுகாடா சூஜு மல்லிகே என்பதின் உண்மை பொருள் சாராயக்காடாகிய தமிழ்நாட்டின் மீது துர்க்கை எனும் மல்லிகையை சூட்டிய பரசுராமனே என்றுதான் பொருள். இவர்கள் சொல்லுவது போல சோஜுகாடா சூஜு மல்லிகே என்பதற்கு ஐ ஆஃபர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் என்பது பொருள் அல்ல, அல்ல, அல்ல. ஆக இந்த பாடல் பரசுராமனையும் துர்க்கையையும் சேர்த்து பாடிய பாடல்தான். இங்கு முக்கியமான செய்தி என்னவென்றால்,
தமிழ்நாட்டை சாராயக்காடாக மாற்றிவிட்டோம் பரசுராமா என்பதுதான். அதாவது தாங்கள் தமிழ்நாட்டை சாராயக்காடாக மாற்றிவிட்ட செய்தியை பரசுராமனுக்கு படையிலிடும் பாடல்தான் சோஜுகாடா சூஜு மல்லிகே என்ற இந்த பாடல். மற்றபடி இந்த பாடலில் ஒரு மண்ணும் இல்லை. இந்த அக்கி இந்த பாடலை கேட்டு எப்படி சொக்குகிறது பாருங்கள். இந்த பாடலில் சொக்கக்கூடிய கருத்து என்ன இருக்கிறது? சிவனை பற்றி பாடினால் முதலாம் தமிழ்ச்சங்கம் கண்ட சிவனே, பேசாதிருந்த மனிதனை பேச வைத்த சிவனே, எழுத்தைக் கண்ட சிவனே, சொற்களைக் கண்ட சிவனே, இரும்பை உருக்கிய சிவனே, அணுக்கோட்பாடு சொன்ன சிவனே, நான்கு வேதங்கள் சொன்ன சிவனே என்று பாடினால் அதை கேட்டு நாம் சொக்கலாம். ஆனால் இந்த அக்கி மகாதேவா உன் மண்டையில் மல்லிகை மலரி சூடுவேன் என்று திரும்ப திரும்ப உச்சரிக்கும் இந்த பீத்தப்பாடலை சொக்கி ரசிப்பது போல பாசாங்கு செய்கிறது. தமிழ்நாட்டை சாராயக்காடாக்கி விட்டோம் என்ற மறைமுக கருத்தை அறிந்து சொக்குகிறதா இந்த அக்கி? இந்த விடியத்திற்கான ஒளிப்பதிவு முடிந்த பிறகு நேற்றைய தினம் சங்கத்தம்பிகள், ஐயா, உங்களின் சோஜுகாடா என்ற இந்த பதிவு ஏதோ கடவுளரின் அருளோடு வெளிவருவதாகவே நாங்கள் கருதுகிறோம், ஏனென்றால் இந்த செய்தியை படியுங்கள் என்று சொல்லி இப்போது நீங்கள் காணும் வாட்ஸ்அப் செய்தியை காண்பித்தார்கள். திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்களை பயன்படுத்த அனுமதி வழங்க தமிழக அரசு முடிவு. மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோடு மதுவிலக்குத்துறை சிறப்பு அனுமதி வழங்கலாம் என புதிய சட்ட திருத்தம். கட்டண விவரங்களோடு அரசிதழை வெளியிட்டு உள்துறை செயலாளர் பணியந்தர ரெட்டி அறிவிப்பு. கேட்டீர்களா தமிழர்களே, மேற்கூறிய செய்தி செயலுக்கு வந்தால் அதன் கொடிய விளைவுகள் என்னவென்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். தமிழரை அழித்தொழிப்பதுதான் பிராமணியத்தின் ஒரே குறிக்கோள். திராவிடமோ பிராமணியத்தின் நிரந்தர கட்டப்பா கைக்கூலிகள். தமிழினம் தப்பிப்பிழைக்க வேண்டுமானால் தமிழகத்தை தகுதியான தமிழர்கள் மட்டுமே இனி ஆள வேண்டும். இந்த வந்தேரி பிராமணியத்தையும் வந்தேரி திராவிடத்தையும் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நிரந்தரமாக விரட்டியடிக்க வேண்டும். நம்மை அழிக்க வந்தேறிய ஆரிய திராவிடம் ஜனநாயகம் என்று சொல்லப்படும் இந்த காலத்திலும் கூட நம்மை ஆள்வது நமக்கெல்லாம் பெருத்த அவமானம். அவமானம் தமிழர்களே, நம்மை சூழ்ந்துள்ள ஆபத்து உங்களுக்கு புரியவில்லையா? ஆட்சி அதிகாரத்தில் வந்தேறிகள் அமர்ந்து கொண்டு தமிழரை அழிக்கும் நேரடி மற்றும் மறைமுக நீண்டகால சதித்திட்டங்களை வகுத்து செயலாற்றிக் கொண்டுள்ளனர். ஆக ஆரிய திராவிட ஆட்சியிலிருந்து நாம் தப்பினால் மட்டுமே தமிழினம் வாழும். இல்லையேல் இலங்கை தமிழரின் கதிதான் நமக்கும். இதை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தமிழரும் தமிழரைச் சூழ்ந்து கட்டப்பட்டுள்ள ஆரிய திராவிட சதிகளை தமது சொந்த பந்தங்களுக்கு தெளிவாக விளக்குங்கள். விபரமறிந்த தமிழர்களே, நமக்கென்ன என்று நீங்கள் இனிமேலும் ஒதுங்கியிருந்தால் உங்களின் கழுத்திற்கு கத்தி வரும் காலம் தொலைவில் இல்லை. மேற்கூறிய சட்டங்களை ஒரே நாளில் வாபஸ் வாங்கிவிட்டது திமுக அரசு. வந்தேறி சட்டம் போடுவான், தமிழன் கெஞ்சி கூத்தாடி வாபஸ் வாங்க வைப்பான் என்று இனி இருக்கக்கூடாது. வந்தேறிகள் நம்மை ஆள இனி தமிழன் அனுமதிக்கக்கூடாது என்றுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும்.